சமுதாய வாழ்க்கை தான் முழுக்க. ஆன்மீகங்கிறது ஏதோ ரெண்டாம் பட்சம், நமக்கு அது அவசியப்படுறவங்க போவாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்துல இருக்கீங்க. அப்படி இல்லை, இங்க பேசே ஆன்மீகம் தான். இதுல நின்றுதான் நீங்க அத்தனையுமே பண்ணணும். வாழ்க்கையை வாழ வேண்டியது ஆன்மீகங்கிற பேஸ் தான், வேலையை செய்ய வேண்டியது ஆன்மீகங்கிற பேஸ் தான். ஒரு சாதாரணமா வாழக்கூடிய ஒரு இயல்பிலேயே இறைவன் கொடுத்துருக்கானா அதையுமே ஏத்துக்குவீங்க. மற்றவங்களோட ஒரு கம்பேர் பண்ண மாட்டீங்க, ஒரு பொறாமை ஏற்படாது. அந்த நிலையை கொடுத்ததுக்கும் அதையும் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு அதையுமே நன்றி உணர்வோட வாழ்க்கையை டிராவல் பண்ணீங்க. நல்ல ஒரு ஒரு கோடீஸ்வரனா கொடுத்துருக்கா, அதையும் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு அதுலயும் சந்தோஷமா டிராவல் பண்ணுவீங்க. ஒரு மல்டி மில்லியனரா கொடுத்துருக்கா, அதையும் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு அதையும் கொண்டாட்டமா டிராவல் பண்ணுவீங்க. வாழ்க்கை நேரம் நமக்கு இப்படி கொடுத்துருக்கேன்னு ஏறிக்கவும் மாட்டீங்க, வாழ்க்கையில எப்படி கஷ்டமா இருக்கீங்கன்னு இறங்கிக்கவும் மாட்டீங்க. ஒரே தன்மை, ஒரே நிலை. என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை கொடுத்துருக்கோம், என்ன மாதிரியான அது லைஃப் ஸ்டைல், என்ன மாதிரியான சாப்பாட்டை கொடுத்து, என்ன மாதிரியான முறையை கொடுத்து உங்களோட வாழ்க்கை நிலை இருக்கும், அந்த நிலையில அப்படியே இருந்து இருந்து கொண்டு அப்படியே அந்த ஞானம் அடையிறதுதான். நீங்க மாறணும் அப்படின்னா அதுவே ஆரம்பத்துல உங்களை மாத்தி கொடுத்துருக்கோம். நீங்க மாற வேண்டிய எந்த அவசியமுமே கிடையாது. இதை முதல் இந்த புரிதலை முதல்ல நல்லா உள்வாங்கிக்கீங்க. இதுக்காக எங்கேயோ கடவுள் மலை குகை போகணும், கோயில எப்படி சுத்தணும், அப்படி எல்லாமே நீங்க பண்றது எல்லாமே வெளியில பண்ணிட்டு, வெளியில பண்ண வேண்டிய இப்படியே சுத்திட்டே இருக்க வேண்டிய வந்து ஒரு செக்கு மாடு சுத்துற மாதிரி இதை நீங்க பண்றது. கோயில் எதுக்கு உருவாக்கப்பட்டது சொல்லுங்க. அதுக்குள்ள இருக்கிற சக்தி தான் உனக்குள்ள இருக்கு, அதை உணர்த்துறது தான். இங்க இருக்க அத்தனை கோயில், அத்தனை மசூதி, சர்ச், எல்லாமே அதுதான். இங்க இருக்கிறதுதான் உனக்குள்ள இருக்கு, அதை அதை உணர்றதுக்கு தான் இங்க வந்து பக்தி மூடநம்பிக்கைய போக ஆரம்பிச்சிருச்சு. மூடநம்பிக்கையில போற வரைக்கும் நீங்க உங்களை நோக்கி திரும்பவே முடியாது. உங்களுடைய உடம்பு தான் உயிர், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுயமாகவே அந்த இயக்க சக்தி தான் அந்த இறைவனா இருக்கக்கூடியதே. நீங்க வந்து இப்ப என்னை வந்து ஒரு ஒரு குருவா உணர்றீங்க அப்படின்னா ஒரு புரிதல் தான் கிடைக்கும். ஞானத்துல ஒரு புரிதல் கிடைக்கும், ஒரு ஞானத்துல ஒரு தெளிவு கிடைக்கும். எப்ப நீங்க என்னை அப்பாற்பட்ட சக்தியா உணர்றீங்களோ அந்த ஞானமாக வளர்த்து இருப்பீங்க. இது வந்து உங்களோட கையில தான் இருக்கு, உங்களோட பரிபக்குவம் தான் இது.